ஒரு பத்திரிக்கை எழுதுதுல மங்கும் சரணகோசம், மங்கும் சரணகோசம் பொங்கும் அரோகரா. காரணம் யாரு? நாங்களா ராஜா? இன்னும் பத்தாண்டுகள்ல இன்னும் பெருநெளிச்சியா வருவோம். அதிகாரம் கைக்கு வந்த பிறகு அரச பெருவிழாவாக நடத்துவோம். இங்க ஒரு பைத்தியக்கார பயிலுங்க இந்த ஆட்சியில இருந்துட்டு. பிரபஞ்சன் கலைய இலக்கியத்தை கொண்டாடாத ஒரு சமூகம் எப்படா மேம்படும், எப்படா வாழும்? பிரபஞ்சன் ஒரு எழுத்தாளர் இறந்திருக்கு. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சர் அரசு மரியாதை கொடுக்கிறார். அரசு மரியாதை ஜெயகாந்தன் இறந்ததற்கு அரசு மரியாதை ஏன் கொடுக்கல? ஜெயலலிதாவுக்கு கொடுக்கறது ஜெயகாந்தன் கொடுக்க கூடாதாடா? ஜெமினி கணேசன் கொடுத்த மரியாதையை ஜெயகாந்தன் கொடுக்க கூடாதாடா? இலக்கியத்தை கலையை கலைஞனை போற்றாத சமூகம் எப்படிடா வாழும், மேம்படும், உயரும்? பைத்தியக்காரங்களா, பைத்தியக்காரங்களா? ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருச்சு. பிச்சைக்கார கூட்டத்தை வச்சு 1000 ரூபாய், அதெல்லாம் நிதி இல்ல. அப்ப 1000 ரூபாய் என்ன உங்க சட்டப்பைக்கு இருந்து கொடுத்தீங்களா? ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் இல்ல, பரம்பரை சொத்தத்துல இருந்து கொடுத்தீங்களா? ஓட்டுக்கு மறைமுகமா காசு கொடுக்குறேன். பேரநிலத்தை கொடுக்க விட மாட்டானு இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 கொடுத்து வச்சிருது. புரட்சி என்பது எல்லாத்தையும் சேர்த்து புரட்டுறதான், இதையும் சேர்த்து ஒழிக்கணும். அதேதான் நடந்துச்சு. ஈழ தாயகத்தில் அடிச்சு ஒன்ன விரட்டினான், இப்ப ஆக்கிரமிச்சு விரட்ட போறான். 40 விழுக்காடுங்கிறான். குஜராத்தி பீகாரி எல்லாரும் ஏறிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை அடிப்பான். இப்ப என் தம்பி கல்யாணம் சொன்னால கொலை நடக்குது அங்கங்கன்னு கொத்து கொத்தா கொள்ளுவான். அதிகாரம் என்ட இருந்தனா அவன் கொத்து கொத்தா வெளியேறுவான். நீ என் முப்பாட்டன் முருகன் மேலான, என் தலைவன் பிரபாகரன் மேலான, நான் வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். நான் உயிராக நினைக்கிற என் தமிழ், எனக்கு உயிர் தந்த என் தாய், உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தலைவன், எல்லாருமேலே ஆணையிட்டு சொல்றேன், வந்து உட்கார்ந்த பிறகு நான் ஒண்ணுமே செய்வேன். அதுவா நடக்கும். எங்க பாட்டெல்லாம் தானா எல்லாம் மாறிவிடும் என்பது பழைய போயிடான்னு, அதையும் பொய்யாக்கி தானா எல்லாம் மாற மாதிரி பண்ணிடுவோம். என்னென்னவோ நடக்குதுமா, என்னென்னவோ நடக்கும். எப்படி நடக்கும் மட்டும் கேட்காத, அது ராணுவ ரகசியம். சிந்திக்காம பேசாத, சிந்திக்கிறது எல்லாத்தையும் பேசிடாதேன்றான். அதனால கவனத்தில் வச்சுக்க ராஜா, கொஞ்ச நாள்ல உன்னை அடிச்சு விரட்டுவான் ராஜா. முதல்ல உன் முதன்மை நகரங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டான், தலைநகரை கைப்பற்றிட்டான். சென்னையில நீ இல்ல, உன்னுடைய ஆதி குடிகள், நீ வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டான். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்கோட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கிட்டான் ராஜா. நீ இல்ல. இந்த கருணாநிதி செஞ்சது என்ன தெரியுமில, தமிழ் சமூகத்திற்கு எந்த இடத்துலயும் ஓர்மையான வலிமையான வாக்கு இருக்க கூடாதுன்னு பிச்சுட்டார். கவுண்டர்களா ஒரு இடத்துல இருக்கா, அந்த தொகுதி கவுண்டர் தொகுதியாக கூடாது, பீடா. இஸ்லாமியர்களா அதை பிச்சு விடு, இதை பிரிச்சு அதோட சேர்த்து விடு, இதை பிரிச்சு. ஒருத்தனுக்கு ஓட்டுல இது எது? தமிழர்கள் அக்கு துக்கா இருந்தாதான் அநாத போய் ஆட்சி செய்ய முடியும் ராஜா, அதை நீ விளங்கிக்கணும். பறையனும் படையாட்சியும் ஒன்றாக இருந்து தேவேந்திரரும் தேவரும் ஒன்றாக நின்றா கருணாநிதி ஏது, ஜெயலலிதா ஏது, எம்ஜிஆர் ஏது, ரஜினிகாந்துக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே அது? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், அது சிந்துகிற ரத்தம், அதை நக்கி குடிக்கிற ஓநாய்களும் பன்னிகளும் நாடையாளும். இதுதான் கடந்த கால சரித்திரம், நிகழ்கால சரித்திரம், எதிர்காலத்தில் அதை நாம் மாத்திரம். இது நீ நல்லா கவனிச்சுக்கணும். இவனுக்கெல்லாம் நோக்கணும் தெரியுமில, இவன் அரசியல் நம்மளை எப்படியாவது ஏமாற்றுவது, நம்ம அரசியல் இதில் எல்லாத்தையும் மாற்றுறது, இதுதான் நம்ம அரசியல். திருமுருக பெருவிழா இன்னைக்கு சொல்றதா ஒரு பேரறிவிப்பு, பொது அறிவிப்பு. ஒவ்வொரு வீட்லையும் நீ குடிசை போடுற, பாட்டன் படத்தை வைக்கிற, திணையை வாங்கிட்டு வர்ற, தேனை வாங்கிட்டு வர, தேனும் திணைமாவும் கொலக்கட்டை பண்ணி கொடுக்குற, பழம் தின்றுப்பார் காடுகள்ல, பழத்தை வெட்டி வைக்கிற. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டு வாசல்ல திருமுருகன் குடியில் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தண்ணி வைக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, மூட்டை தூக்கிட்டு போறவங்க, வர்றவங்க நின்று குடிச்சிட்டு முருகனையும் வள்ளுவரையும் பார்த்து பார்த்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க பிரிக்கிறது இல்ல, எல்லாரும் செய்யணும். நீ விழுந்துட்ட ராஜா, விழுந்துட்ட, எழுந்திருக்கணும். தலைவர் என்ன கற்பிக்கிறாரு,
வீழ்வதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. குத்துச்சண்டையில ராஜா, குத்துச்சண்டையில ஐயா குத்தி விழுந்தவன தோத்துட்டான்னு சொல்றது இல்ல ராஜா. அவகாசம் கொடுக்கறான், கால நேரம் கொடுக்கறான், பத்து என்றான், ஒன்னு ரெண்டுன்னு பத்து என்ற வரைக்கும் நீ படுத்து கிடந்தா தான் ராஜா தோத்ததா சொல்றான். அதுக்குள்ளையாவது எந்திரிச்சிரு ராஜா. ஒன்பது எண்ணிட்டான் ராஜா, ஒன்பது எண்ணிட்டான், பத்து சொல்றதுக்கு பா கூட வாய திறந்துட்டான் ராஜா. இத்துங்கிறதுக்குள்ள பொத்துன்ட்டு எந்திரிச்சிரு ராஜா. நீ எந்திரிக்கலாம் ராஜா, நான் படுத்துருவேன் ராஜா, வேற வழியே கிடையாது. நீ வழியே கிடையாது, நீ எந்திரிச்சுக்க விழித்துக்கொள்.